தான் இருக்குன்ட்டு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9500 ரூபாய் தான் இதுவும். பட் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஆர்ஜிபி ஃபியூஷன் எல்லாமே இருக்குது இதில். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ATX ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ இதுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய மதர் போர்டு, இதுக்கு மேலே அது சைஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து 4 ரேம் ஸ்லாட்டும் 2 கிராஃபிக்ஸ் ஸ்லாட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் M.2 சப்போர்ட் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணும்போது இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து சூப்பரான மதர் போர்டு அப்படின்னா சொல்லலாம். மதர் போர்டிலே வந்து இன்பில்ட்டாக வந்து ஆர்ஜிபி லைட்டும் கொடுத்துருக்காங்க, ஆர்ஜிபி ஃபியூஷனும் இருக்குது. இந்த ஆர்ஜிபி ஃபியூஷன் மூலமாக நீங்கள் வந்து ஆர்ஜிபி பார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்கள் ஒரு சிங்காக வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். அதனால தான் இந்த மதர் போர்டு நாங்கள் சூஸ் பண்ணது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, சூப்பரான வேல்யூ குண்ட ஒரு மதர் போர்டு. அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். B450 சிப் செட் வந்து ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய ஒரு சிப் செட். ஸோ ஓவர் கிளாக் பண்ணாலும் இந்த சிப் செட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பிசி பில்டோட முக்கியமான ஒரு பொருள்ங்கிறது இது தான். ஏன்னா வந்து எல்லா பிசி பில்ட்லையும் கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து இது ஒரு பட்ஜெட் பிசி பில்னால நாங்கள் வந்து சூஸ் பண்ணது வந்து ரேடியானோட RX570 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து ஜிகாபைட்டில் வந்து, பிகாஸ் ஜிகாபைட்டில் வந்து நல்லா ஒரு லைக் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, கிராஃபிக்ஸ் கார்டோட கூலிங் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாம். அதனால தான் நாங்கள் வந்து ஜிகாபைட்டுக்கு போயிருக்கோம். ஜிகாபைட்டுக்கு போனது வந்து நிறையா ரீசன் இருக்குது. பிகாஸ் ஜிகாபைட் தான் இப்போ ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சர்வீஸும் வந்து ஜிகாபைட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏசோஸ் ஜிகாபைட் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டெலிவரி ஸ்பீடாக வரும் அப்படிங்கிறதுனால இது ஆர்டர் பண்ணோம். இந்த இதோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12500 ரூபாய். இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி இந்த பில்டில். அது 40000 ரூபாய் பட்ஜெட் பிசிக்கு வந்து இது வந்து ஒரு ஓவர் கில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது வந்து தார்மாராக கொடுக்கும். இது நாங்கள் சூஸ் பண்ண காரணம் வந்து நாங்கள் வந்து 1050 போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். 1050 10000 ரூபாய் தான், இதுவும் 4GB வெர்ஷன், அதுவும் 4GB வெர்ஷன். பட் 1050 நாங்கள் போயிருந்தோம்னா அதில் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரேம்ஸ் அடி வாங்கிச்சு. ஏன்னா அது வந்து பழைய கிராஃபிக்ஸ் கார்டினால நம்மளுக்கு வந்து ஒரு 50 ஃப்ரேம் கிட்டே அடி வாங்குச்சு இது எல்லா கேமும் விளாடும் போது. அதனால தான் இந்த இதை நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். நம்ம வந்து இதை முடிச்சுட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அதாவது சினி பெஞ்ச் ஸ்கோர் அந்த மாதிரி எல்லா பெஞ்ச் ஸ்கோர்ஸும் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரிய வரும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதை சொல்ல மாறேன்ட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து லைட் எரியும். அதாவது இங்கே போர்டு பார்த்துருக்கோம், இங்கே போ தெரியும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் லைட் எரியும். நம்ம மதர் போர்ட்லேயும் வந்து அந்த ஆர்ஜிபி ஃபியூஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிங்க் பண்ணிக்கலாம். லைட் சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா SSD மற்றும் RAM. RAM பார்த்திங்கன்னா கார்ஷியர் வெஞ்சன்ஸோட 8GB RAM சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 3000 MHz இதோட ஃப்ரீக்வன்சி. ஸோ வந்து நம்ம சூஸ் பண்ண முக்கியமான காரணம் வந்து ரைசன் ப்ராசஸர் வந்து எப்பயுமே ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேம் வந்து ரொம்பவே லவ் பண்ணும். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இந்த இதில் வந்து இதை சூஸ் பண்ணதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரைசனோட பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். நான் இப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து டியூல் சேனல் தான் போகலான்னு இருந்தோம். பட் பட்ஜெட் ப்ராப்ளம்னால இதை சூஸ் பண்ணோம். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 2700 ரூபாய். இது சூஸ் பண்ணதுக்கு நிறைய காரணமும் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து இருக்கிறதுலே ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியிலேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் லோவான ப்ரைஸில் இருக்கிற ஒரே ரேம் வந்து இது தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கூடிய சீக்கிரத்தில் வந்து இன்னொரு ரேம் வந்து இந்த பிசியில் அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா 120GB கிங்ஸ்டோனோட SSD. SSD எதுக்குனா பூட்டிங் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பட்ஜெட் பில்னால் நாங்கள் வந்து 120GB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் 240GB இல்லை 500GB போகிறது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து சீகேட்டோட பேரகோடா 1TB ஹார்ட் டிஸ்க். ஸோ இது வந்து நமக்கு மூவிஸ் ஆகட்டும் இல்லை கேம்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. ஏன்னா SSD ரொம்பவே கம்மி ஸ்டோரேஜ்னால இதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 3000 ரூபாய். ஸோ நம்மளோட கடைசி காம்போனன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெர்மல் டெக்கோட 450W பவர் சப்ளை. இது சூஸ் பண்ணதுக்கு நிறைய காரணம் இருக்கும். முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம வந்து கார்ஷியரில் தான் மோஸ்ட்டாக போவோம். கார்ஷியோட VS வேர்ஷனுக்கு போவோம். VSல் பார்த்திங்கன்னா 3 வருஷம்தான் வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கிளைம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட விலையும் ரொம்பவே கம்மி. 2400 ரூபீஸ் தான் இதோட விலை. அது மட்டும் இல்லாமல் அது கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியிலேருந்து வர ஒரு பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். கார்ஷியர், கூலர் மாஸ்டர், தெர்மல் டெக்லாம் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஆக்சுவலாக அதே பவர் சப்ளை. இப்போ வந்து 450W உங்களுக்கு வந்து 450W கரெக்டாக தந்துருவாங்க. நீங்கள் இது பவர் சப்ளையில் மட்டும் சீப்பான வெர்ஷனுக்கு போனீங்கன்னா அது வந்து கம்மியான பவர் சப்ளை தான், பவர் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக தரும். அதனால் நீங்கள் வந்து காம்போனன்ஸ் டேமேஜ் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். ஸோ நீங்கள் பவர் சப்ளையில் மட்டும் எப்பயுமே காம்பன்சேட்டே பண்ணாதீங்க, ஒரு நல்ல பவர் சப்ளை வாங்கிக்கோங்க. ஓகே, நம்மளோட ஃபைனலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனலாக இருந்து. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிப்ட்ரானிக்ஸோட
ஒரு கேபினட் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு வெளியில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தெரியும் உங்களுக்கு. நான் வந்து இதோட பேர்லாம் நான் படிக்கலை பிகாஸ் இங்கே முன்னாடியே போட்டிருக்கேன், நீங்களே படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேபினட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆர்ஜிபி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபினட். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ இன்ஸ்டால் ஒரு ஆர்ஜிபி ஃபேனோட வருது, ஃப்ரண்டில் ஆர்ஜிபி லைட் எரியும். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். ஸோ 3000 ரூபாய்க்குள்ளே தான், எக்ஸாக்டாக தெரில. ஸோ நாங்கள் வாங்கின டைமில் கம்மியாக இருந்துச்சு, பட் நாங்கள் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதை பில்ட் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. இந்த கேபினட் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கேபிள் மேனேஜ்மெண்ட் சூப்பராகவே இருக்குது. கிடைக்கக்கூடிய ப்ரைஸ்க்கு இதோட கேபிள் மேனேஜ்மெண்ட், அந்த அவங்க கொடுத்துருக்கிற இடமாகட்டும், அந்த இருக்கிற உள்ளே இருக்கிற விஷயங்களாகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். பட்ஜெட்டில் இது வந்து அடங்கினால இதை சூஸ் பண்ணோம். நம்ம வந்து இப்போ வந்து பிசி பில்ட் வந்து பார்த்துருவோம், ஏன்னா எல்லா பார்ட்ஸோட ப்ரைஸ் மற்றும் அதோட யூசேஜ் நம்ம வந்து பேசிட்டோம். பிசி பில்டுக்குள்ளே நம்ம போவோம். ஸோ எல்லா பிசி பில்டும் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க, மதர் போர்டு அன்பாக்ஸ் பண்ணி மதர் போர்டு வந்து இது சிபியூ ப்ராசஸர் வந்து மதர் போர்டில் போடணுன்ட்டு. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணுங்கள். இதை ஏன் அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்கள் நீங்கள் வந்து பிசி பில் பண்ணும் போது உங்களுக்கு வந்து தெர்மல் ஷாக்கை நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து பவர் சாக்கெட்டில் ப்ளக் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை அடிக்கடி நீங்கள் தொடர்றது மூலமாக உங்களை நீங்களே கிரவுண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டலாக கார்பெட் மேலே நிற்கும் போதோ இல்லை ஏதாவது வந்து மெட்டல் ஆப்ஜெக்ட் தொடரும் போதோ நீங்கள் வந்து மதர் போர்டுக்கோ இல்லை ப்ராசஸருக்கோ இல்லை கிராஃபிக்ஸ் கார்டுக்கோ நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் பவர் சப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. அது மூலமாக உங்களோட காம்பிடன்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாது. பாதி பேருக்கு இது தெரியவே தெரியாது. இந்த ஒரு விஷயத்தினால தான் நிறைய பேர் வந்து அவங்களோட பார்ட்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க பிசி பில்டப்போ. ஆனால் வந்து அது வந்து ஃபால்ட் அவங்க மேலே தான். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், இதை வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கேபினட். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் இருக்குது, நம்ம மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆர்ஜிபி ஃபேன் நம்மளுக்கு இருக்கிறது இங்கே இருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஆர்ஜிபி இருக்குது லைட் ஸ்டிப் மாதிரி. முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது, ஒரு யூஎஸ்பி 3.0, ரெண்டு யூஎஸ்பி 2.0, அப்புறம் வந்து பவர் இது ஹெட்ஃபோன் ஜாக்கு, அப்புறம் வந்து எல்இடிக்கு அதுக்கெல்லாம் வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே செம டீசெண்டாக இருக்குது கேபினட் பார்க்க. கம்மியான ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு நல்ல கேபினட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய கேபினட்ஸ் வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஒரு பட்ஜெட்டான கேபினட் அப்படின்னே சொல்லலாம். பட்ஜெட் கேபினெட்டில் நல்ல ஒரு வேல்யூவாக இருக்க ஒரு கேபினட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக பிசி பில் பண்ணிட்டோம். இந்த பிசி தான் நம்ம வந்து பில் பண்ணது, அதாவது நேற்று தான் பில் பண்ணோம். நைட்டு டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறதுக்காக லேட் ஆகிடுச்சு, அதனால் நேற்றே ஷூட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் வந்து ஷூட் பண்ணுறேன், அதாவது நெக்ஸ்ட் நாள் ஷூட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட், அதாவது இந்த வருஷத்தோட ஆகஸ்ட். இப்போ புது கிராஃபிக்ஸ் கார்டு இது,
அதனால இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பவர் சப்ளை பின் பார்த்தீங்கன்னா 6 பின் தான் வரும், இதில் வந்து 8 பின் வந்துருச்சு. அதனால நாங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம், ஏன்னா வந்து இந்த பவர் சப்ளையில் வந்து நம்மளுக்கு வந்து 8 பின் கொடுக்க மாட்டாங்க கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தனியாக, ஏன்னா வந்து பெரிய பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்மளுக்கு வந்து 8 பின் தேவைப்படும். அதனால் பெரிய பவர் சப்ளை, அதாவது அதிகமான வோல்டேஜ் கொடுக்குற பவர் சப்ளை தான் வந்து நம்மளுக்கு வந்து 8 பின் வரும். இதில் வந்து 6 பின்னாக இருந்துச்சு, அதனால எங்களுக்கு வந்து ஒரு டவுட், இது வந்து ஒர்க் ஆகுமா 6 பின்லாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நேற்று வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தோம், பட் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் வந்து 6 பின் 8 பின் பதில் 6 பின் போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் RX570க்கு, பட் அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அதனால நேற்று நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு, பெஞ்ச் மார்க்ஸ் அப்புறம் வந்து MSI ஆஃப்டர் பர்னரில் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் எல்லாமே, இப்போ வந்து ஃபைனலாக வந்து இந்த பிசி பில்ட் வந்து எல்லா டெஸ்ட்டையும் வந்து பாஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது 6 பின்லே. 8 பின் போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, பட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் யாராவது பில்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்டக்கப் ஆகி நிற்கக்கூடாது. RX570 வந்து யூஸ்வலாக 6 பின் தான் வரும், பட் வந்து இதில் வந்து 8 பின் கொடுத்துருக்கு, ஏன்னா புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணதுனால. அதனால் நம்மளுக்கு வந்து இதில் பவர் சப்ளை வந்து கம்மி வோல்டேஜ்னால நம்மளுக்கு வந்து இது கிடையாது, 8 பின் கிடையாது, 6 பின் தான் நாங்கள் போட்டுக்கோம் 8 பின்க்கு பதிலாக. அது சூப்பராகவே ஒர்க் ஆகுது, எல்லா RGB-யும் எரியுது கிராஃபிக்ஸ் கார்டில், உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இங்கே. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம வந்து சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு வெறும் ஒரு 40,000 ரூபாய் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 40,500 ரூபாய்க்குள்ளே நாங்கள் இந்த ஃபுல் பில்டிங் நம்ம வந்து முடிச்சிட்டோம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காம்போனண்ட்டுமே இல்லை, ரேம் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக தான் வாங்கியிருக்கோம், ஒரு பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு. கிராஃபிக்ஸ் கார்டும் ஒரு சூப்பரான கிராஃபிக் கார்டு அப்படின்னு சொல்லணும். RX570 என்விடியாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு பதிலாக ரேடியானுக்கு, அதாவது AMD-யோட கிராஃபிக்ஸ் கார்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு எஃபிஷியன்சி நல்லாவே தரும். ஏன்னா வந்து கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல எஃபிஷியன்சி இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே தரும். ப்ராசரும் அதே மாதிரி தான், கம்மி ப்ரைஸில் நல்ல எஃபிஷியன்சி தரும். 6-core ப்ராசர் வெறும் 9,000 ரூபாய் தான் பார்த்துக்கோங்க நாங்கள் வாங்கினது. அதனால தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து AMD பில்ட் போனோம். இது வந்து கேமிங், அவனுக்கு வந்து கேமிங் மற்றும் ஸ்ட்ரீமிங்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணோம், பட் வந்து எடிட்டிங்கும் பண்ணும், ஆனால் அவன் எடிட்டிங் பண்ண போகிறதில்ல, கேமிங் மட்டும் ஸ்ட்ரீமிங் தான் பண்ண போகிறான். அதனால இது வந்து எடிட்டிங் பண்ணாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, எடிட்டிங்கும் கன்ஃபார்மாகவே பண்ணும். ஏன்னா வந்து AMD வந்து எடிட்டிங்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ், இன்டெல் தான் வந்து கேமிங்க்கு நல்லா ஃபேமஸ் ஆகுது. எதுக்கு நாங்கள் இன்டெல் போகலான்னா சொல்லியிருந்தேன் முன்னாடியே, பட்ஜெட்னால பட்ஜெட் வந்து இன்டெல்லாம் வந்து ஹையாக இருந்தால் தான் நம்ம வந்து இன்டெல் போக முடியும். ஸோ இப்போ வந்து சில டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம், அப்புறம் கேம்ஸ் CSGO மற்றும் PUBG வந்து PC-யில் விளாண்டுருக்கோம், அதெல்லாம் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து CSGO-க்குள்ளே இருக்கோம், CSGO-க்குள்ளே பெஞ்ச் மார்க்ஸ்லாம் ட்ரை பண்ணுறோம். இதோட செட்டிங்ஸ் காட்டிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரேம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம்.
சுத்தனா慢了，二号标慢了，不行。喂，迟了吧？早不跳。ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோ என்ன கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு பிசி பில்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து பிசி பில் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அந்த வீடியோவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, ஃபுல் பிசி பில்ட் கைடாக வேணுமா இல்லை வந்து டைம் லேப்ஸ் வேணுமா அப்படின்னு நீங்கள் எப்படி ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.